Hello everyone, this is Vardiban, welcomes you to SAP Views. இப்போ நீட்டில் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக அதாவது 2018, 19, 20, 21, 22 இந்த அஞ்சு வருஷத்தில் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் யார் வாங்கினாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய நேம், அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 2018, 19, 20, 21, 22 இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ 2022 அப்படியே ரிவர்ஸில் போகலாம். ஃபஸ்ட் மார்க் யார் வாங்கினாங்க, அந்த ஸ்டூடெண்ட் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2022 பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த தனிஷ்கா, ஓகேங்களா, இவங்க ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க, நீட்டில் வந்து ஆல் இண்டியா ரேங்க் ஒன் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய நீட் ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 715 மார்க் வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 720, ஓகேங்களா. இவங்க வந்து இப்போது டெல்லி எய்ம்ஸில் படிச்சுட்ருக்குறாங்க. அடுத்தது 2021 பார்த்தீங்கன்னா மிருனால் குட்டேரி, ஓகேங்களா, இவங்க வந்து மிருனால் குட்டேரி 2021 நீட்டில் இவங்க 720 அவுட் ஆஃப் 720, ஓகேங்களா, அவுட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. 720 மார்க்கு வாங்கியிருக்காங்க மிருனால் குட்டேரி. இவங்க பாஸ் பண்ண இயர் 2021. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2020 ரூர்கேலா, ஓகேங்களா, ரூர்கேலாவை சேர்ந்த ஸ்வைப் அப்தாப், இவங்க வந்து 720 அவுட் ஆஃப் 720. இவரும் பார்த்தீங்கன்னா டெல்லி எய்ம்ஸில் படிச்சுட்ருக்காரு. அதாவது முதல் தரவரிசையை பெற்றார் யார், ஸ்வைப் அப்தாப். இரண்டாவது தரவரிசையை பெற்ற உத்தரப்பிரதேஷ், அதாவது 720 அவுட் ஆஃப் 720 2020 ரெண்டு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. இதில் ரேங்க்கு எப்படி ஃபஸ்ட்டு செகண்டு போச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரூர்கேலாவை சேர்ந்த ஸ்வைப் அப்தாப் அவரும் 720 அவுட் ஆஃப் 720 தான் வாங்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அகன்சா சிங் இவரும் பார்த்தீங்கன்னா 720 அவுட் ஆஃப் 720 தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இதில் ஸ்வைப் அப்தாப் வந்து ஏஜ் சீனியாரிட்டியில் முன்னாடி போயிடுறாரு, இவரை விட அவர் ஒரு ஒன் இயர் சீனியர், அதனால் ஏஜ் வைஸில், அதனால் ஸ்வைப் அப்தாப் வந்து ஆல் இண்டியா ரேங்க் ஒன்றும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகன்சா சிங் வந்து ஆல் இண்டியா ரேங்க் டூவும் வந்திருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் தான் வாங்கியிருந்தாங்க, 720 அவுட் ஆஃப் 720 தான் வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா நிதின் கண்டேல்வால், ஓகேங்களா, 2019 நீட் எக்ஸாமில் நிதின் கண்டேல்வால் வந்து 701 மார்க் வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 720 வாங்கி ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா ரேங்க் ஒன்னில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க டாக்டர் ஃபேமிலி, அதாவது பேரண்ட் வந்து டாக்டர்ஸு, இவங்க வந்து ராஜஸ்தானில் சிக்கார் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2018 பீகாரை சேர்ந்த கல்பனா குமாரி, 2018 பார்த்தீங்கன்னா பீகாரை சேர்ந்த கல்பனா குமாரி, இவங்க ஃபிசிக்ஸில் வந்து 180-171 மார்க் வாங்கியிருக்காங்க. வேதியியலில் பார்த்தீங்கன்னா, அதாவது கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 180-160 மார்க் வாங்கியிருக்காங்க. பயாலஜி, போத்து ஜுவாலஜி அண்டு பாட்டனியில் 360 அவுட் ஆஃப் 360 பயாலஜியில் வந்து அவுட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 691. அப்போ 2018 அப்போ தான் வந்து நீட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த புதுசு, அப்போது 691 அவுட் ஆஃப் 720, ஓகேங்களா. அப்போது 2018 ஆல் இண்டியா ரேங்க் ஒன் யார், அவங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நீ அடுத்தது நம்ம ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது 2023 நீட் ரிசல்ட்டு. 2023 நீட்டில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போவே அட்வான்ஸ் ரிசர்ஸ் நம்ம எஸ்ஏபி வியூஸ் சேனல் மூலியமாகவும் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் சொல்லிக்கிறோம்.
எஸ்பெஷலி நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தர் ஆல் இண்டியா ரேங்க் 1 வந்துட்டா இன்னமும் ஹாப்பியாக இருக்கும். அது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு இப்போவே நம்ம வந்து அட்வான்ஸ் விஷஸையும் ஆல் தி பெஸ்ட்டையும் சொல்லிக்கிறோம். இருந்தாலும் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிசல்ட் வந்தோடனே ஆல் இண்டியா ரேங்க் 1 யார் அப்படிங்கிறத நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா டேட்டாவுனுடைய ஸ்லைடையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்குங்க. அப்புறம் வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் PDF இல்லை மெடிக்கல் அப்டேட்ஸ் MBBS சம்மந்தமான PDFs ஏதாவது கிடச்சிதுன்னா நம்ம SAP டெலகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். SAP வியூஸ் அப்படின்ட்டு டெலகிராமில் டைப் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். இல்லைன்னா நம்ம சேனல் பேஜில் போயிட்டு எபவுட்டில் டெலகிராமுடைய லிங்க் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க் டச் பண்ணியும் போகலாம். ஓகேங்களா? ஏன்னா PDF எல்லாம் வந்து நம்ம வீடியோவாக காமிக்க முடியாது. லிங்க்கு இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸு அப்புறம் PDF இதெல்லாமே டெலகிராம் பேஜில் போஸ்ட் ஆகிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ் டூர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேனலுடைய ஃப்ரண்ட் பேஜில் டாப் வீடியோஸ் அப்படின்னு மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ் டூர்ஸ் எல்லாம் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.